ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பிரகாசன் பேசுறேன். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மற்றும் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்ற பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதனாலதான் சொல்றோம், நாள் பார்த்து நல் கோல் பார்த்து என்று சொன்னாலும் கோல் என்பது அந்த கிரக நிலைகள் பொருத்தமெல்லாம் பார்த்து அவங்க திருமணம் செஞ்சு வச்சாலும் அவங்களுக்கு சில பேருக்கு விவாகரத்து என்பது ஏற்படுகிறது. இது என்ன காரணம் என்றால் அந்த கோலை முறையாக பார்ப்பதில்லை. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நல்ல ஆர்வம் செலுத்தி பொருத்தம் இருக்குதா என்று பார்க்காங்களே தவிர குணநலங்கள் சார்ந்த விஷயங்கள் பொருத்தம் இருக்குதா என்று பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்ப துயரங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒன்று கூடி நிம்மதியாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனாலதான் நம்ம சொல்கிறோம், குணநலங்களும் பண சம்பந்தமான விஷயத்தோட குணநலம் சார்ந்த விஷயங்களும் நாம் பார்க்க வேண்டியது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக இன்று இரண்டாம் திருமணம் என்பது சமுதாயத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. இரண்டாம் திருமணம் யாருக்கு ஏற்படும் என்று பார்ப்போமேயானால் இரண்டாம் திருமண அமைப்பு ஜாதகத்தை கண்டறிய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். அவர்கள் ஜாதகத்தை கொடுக்கும் போது இரண்டாம் திருமண அமைப்பு என்பது சொல்ல முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த ஆலோசனைகளை வழங்கி இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு, அதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்கு பண்ணி வச்சாங்கன்னா இது போல விஷயங்கள் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து என்பது ஏற்பட்டு இரண்டாம் திருமணம் அமைப்பு என்பது ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம சொல்லிவிடலாம். அது முறையாக பார்த்தால் மட்டுமே. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு லவ் மேரேஜ் செஞ்சாலும் பரவாயில்ல, அவர்கள் விவாகரத்து செய்யக்கூடிய நிலைமை என்பது இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட திருமணமாக இருந்தாலுமே அப்ப அதாவது 10 வருடத்தில் அது ஒன்றாக வாழ்ந்து விவாகரத்து ஆகக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்திருப்போம். 5 வருஷத்துல பிரியக்கூடிய சுச்சுவேஷனு, 1 வருடத்துல பிரியக்கூடிய சுச்சுவேஷனு, அன்னைக்கே பிரியக்கூடிய சுச்சுவேஷனு, இது போல இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு கூட நம்ம பார்த்திருக்கோம், எண்ணற்ற ஜாதக அமைப்புகள். அப்ப இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று நாம் இன்று ஆராய போகிறோம். எப்படிப்பட்ட பாவ கிரக தொடர்புகள் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும் போது இது போன்ற முதல் திருமணம் விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது அவர் ஜாதகத்தில் ஏற்படுகிறது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கிறோம். அப்ப முக்கியமா என்னென்ன காரணத்தினால் இந்த விவாகரத்து ஏற்படுகிறது என்றால் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படலாம். இன்னும் வந்து இறப்பு, அதாவது கணவனோ மனைவி இறப்பு ஏற்பட்டு விவாகரத்து என்பது ஏற்படலாம். இன்னும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னும் மாமனார் மருமகள், மாமியார் மருமகள், இது போன்ற பிரச்சனைகளால் விவாகரத்து ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இது போன்ற இன்னும் எண்ணற்ற விஷயங்களால் விவாகரத்து என்பது ஏற்படுகிறது. அப்ப ஜோதிடத்தில் முதல் திருமணம் என்பது குறிக்கக்கூடிய விஷயம் எது என்று பார்த்தால் கலத்தாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் தான் முதல் திருமணம். ஆண் அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்று 7ஆம் பாவம். அவர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடியது என்பதையும் பார்க்கக்கூடியது இந்த 7ஆம் பாவம் தான். அப்ப முதல் திருமணம் 7ஆம் பாவம்னா இரண்டாம் திருமணம் என்பது அந்த பாவத்துக்கு 3ஆம் பாவம், 9ஆம் பாவம் தான் இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 2 ஸ்தானங்களையும் வச்சு நம்ம முக்கியமா பாக்குறோம். பிறகு லக்னத்தை நம்ம பார்க்க முற்படுறோம். முதல் திருமண விவாகரத்து ஏற்பட்டால் மட்டுமே இரண்டாம் திருமணம் ஏற்படும். அப்ப 7ஆம் பாவம் வந்து கெடும் பட்சத்துலதான் பிறகு 9ஆம் பாவம் செயல்பட்டு அந்த இடத்துல 2ஆம் திருமணம் ஏற்படும். அது லக்னமும் எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்றத 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பிறகு கலத்தரக்காரர்கள் அதாவது ஆணினுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்குன்னு பாக்கணும். பெண்ணுடைய ஜாதகமாக செவ்வாய் இல்ல குரு என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இது போன்ற கிரகங்கள் நம்ம பார்க்க வேண்டிய அவசியப்படுகிறது. பிறகு இப்ப நம்ம ஒரு சில காம்பினேஷன் சொல்ல போறேன். இது போல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு முதல் திருமணம் விவாகரத்தால் 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அது எப்படிப்பட்ட விஷயம்ன்றதை நம்ம ஒன்னு சொல்றப்ப பாருங்க. 7ஆம் பாவமும் 7ஆம் பாவம் வந்து உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது வந்து உபயராசிகள். உபயராசிகள் என்பது ஸ்திரத்தன்மை அற்ற, அதாவது நிலையற்ற தன்மை என்று கூறுவார்கள். அதாவது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஒரு நிலையான போக்கு என்பது இருக்காது. அப்ப இந்த கலத்தரஸ்தானம் வந்து உபயராசிகளாக இருந்தால் அவர்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும், இது முக்கியமான விஷயம். இன்னும் படிப்படியா அடுத்த கட்டங்களை நம்ம பார்ப்போம். அப்ப 7ஆம் பாவம் உபய ராசியாக இருந்தால் 2ஆம் இருதார திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல 7ஆம் பாவாதிபதி உபய ராசிகள்ல போய் உட்கார்ந்தாலும் இது போல அமைப்பு என்பது ஏற்படும். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல கிரகங்கள்ல இரட்டை தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் இரட்டை தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான், சரிங்களா? அது வந்து ஆண் கிரகமும் கிடையாது, பெண் கிரகமும் கிடையாது. அதனால அது வந்து இரட்டை தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அது வந்து உபய ராசிகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து புதன். அப்ப இந்த 7ஆம் அதாவது இந்த புதன் வந்து 7ஆம் பாவத்தில் இருந்தாலோ இல்ல 7ஆம் பாவாதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தாலோ சேர்க்கப்பட்டிருந்தாலோ இல்ல எந்த விதத்தில தொடர்பு கொள்ளும் போதும் இந்த இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பை வந்து அவர் தூண்டி விடுவார் இந்த புதன். அப்ப இந்த 2 விஷயங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கு. பிறகு 3வது விதி என்னென்று பார்த்தால் 7ஆம் பாவாதிபதி வக்ரமாகி 7ஆம் பாவத்தில் அசுப கிரகங்கள், 1க்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் 7ஆம் பாவத்தில் கூடி 7ஆம் பாவாதிபதி வக்ரமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிடம் அவர்களுக்கு இருதார திருமணம் என்று ஏற்படும்.
வக்ரம் என்பது ஒரு முக்கியமான கான்செப்ட். வக்ரம் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டால், முற்பிறவியில் அந்த பாவ காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து சரியா நடந்து கொள்ள மாட்டாங்க. அதனால இந்த காலத்துல அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயம் வக்ரமாயி அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கிரகம் வர்க்கமாகிறது என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஏழாம் பாவாதிபதி வக்ரமாகிவிட்டால் முற்பிறவியில் அவர்கள் மன வாழ்க்கையில அவங்க வந்து சரியா ஒத்துழைப்பு இல்லாம ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருப்பாங்க. அதனால அவர்களுக்கு அந்த அந்த விஷயத்தை, அதாவது அவங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் வக்ரமாகி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏழாம் பாவாதிபதி வக்ரமாகி அந்த ஏழாம் பாவத்தில் பாப கிரகங்கள், ஒண்ணுக்கு மேற்பட்ட பாப கிரகங்கள் கூடி இருக்கும் போது அவர்களுக்கு இது போன்ற இருதார அமைப்பு என்பது ஏற்படும். ஏன்னா அந்த ஏழாம் பாவம் கெட்டு போயிடுச்சு, வக்ரம் என்பது அது ஆப்போசிட்டா செயல்படும். ஒரு திருமணம் என்பது ரெண்டு திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதனால இது போல அமைப்பு என்பது ஏற்படக்கூடாது. பிறகு ராகு, ராகு வந்து ஏழாம் பாவத்தையோ ஏழாம் பாவாதிபதியோ தொடர்பு கொண்டு அதே ராகு சாரம் வாங்கியது என்ன நட்சத்திரம் இருக்கணும்னா சுக்கிரன், செவ்வாய் இல்ல குரு. இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது கிரகம் நட்சத்திர சாரா வந்தாலும், அதாவது ஆண்களாக இருந்தால் சுக்கிரன், பெண்களாக இருந்தால் குரு, செவ்வாய் எதுவனா இருக்கலாம், இது போன்ற சாரம் வாங்கி அந்த ராகு ஏழாம் பாவத்திலும் ஏழாம் பாவாதிபதியும் தொடர்பு கொள்ள வரும்போதும் அவர்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படும். ஏன் இந்த குறிப்பா ராகு என்ற கிரகத்தை நம்ம வந்து குறிப்பா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ராகு என்ற கிரகம் எதையும் வந்து விரிவாக்கம் செய்யும், பெரிதாக்கும். அப்ப முதல் திருமணம் என்பது இரண்டாம் திருமணமாக ஆகக்கூடிய சிச்சுவேஷனை ராகு என்ற கிரகம் ஏற்படுத்தும். அதனாலதான் சொல்ல போறோம், ராகு என்ற கிரகம் ஏழாம் பாவத்தையோ ஏழாம் பாவாதிபதியோ தொந்தரவு செய்யக்கூடாது, பாதிப்பு படுத்தக்கூடாது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப இன்னும் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் பாவம் அதாவது ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அந்த இருதார அமைப்பின் ஏற்படும். ஏன்னா ஏழாம் பாவம் வந்து ஒன்பதாம் பாவத்தில் கனெக்ட் ஆயிடுச்சு, அதாவது முதல் திருமணம் இரண்டாம் திருமண பாவத்திலுமே கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்படுத்திட்டது. அப்ப முதல் திருமணம் இரண்டாம் திருமணத்துக்கு வழிவகுக்கிறது, அதே போல ஒன்பதாம் பாவாதிபதியும் வலுப்பெற்று விட்டார். இது போன்ற சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படும். இது அப்படி ரிவர்ஸா போடுங்களா, அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்து அந்த ஏழாம் பாவத்தில் உள்ள ஒன்பதாம் பாவாதிபதியை குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் பார்த்து, அந்த அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கணும், அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிற ஒன்பதாம் பாவாதிபதியை குரு பகவான் பார்த்து அந்த ஏழாம் பாவாதிபதி பாப கிரகங்கள் மத்தியில் இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அதாவது இது போல சிச்சுவேஷன் போது ஏற்படும். அப்பிறகு பரிவர்த்தனை இருந்தாலும் ஏற்படும், அதாவது ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை ஏற்பட்டு அந்த ஏழாம் பாவாதிபதி வலு குறைந்திருக்கும் போது இவர்களுக்கு இருதார அமைப்பு ஏற்படும். அதாவது ஏழாம் பாவம் முதல் திருமணம் வலு குறைஞ்சிருச்சு, அப்ப அந்த பரிவர்த்தனை ஏற்படும் போது அந்த ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்பட்டுட்டாரு, அப்ப முதல் திருமணம் வலு குறைந்து இரண்டாம் திருமணம் வலு பெறக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும். இது போன்ற அமைப்பு என்பது இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் இருதார அமைப்பு என்பது ஏற்படும். இப்ப மறைவு ஸ்தானங்களை சொல்றாங்க, அதுவும் 6-12 என்பது இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆறாம் பாவம் என்பது ஏழாம் பாவத்துக்கு 12 பாவம், அதாவது வாழ்க்கை துணைக்கு 12 பாவம், வாழ்க்கை துணையை விட்டு பிரிவதை குறிக்கக்கூடியது அந்த ஆறாம் பாவம். அப்ப 12 பாவம் என்பது லக்னத்துக்கு 12 பாவம், இது ஒரு ஜாதகரை பிரிக்கும். அப்ப 6 மற்றும் 12 பாவம் என்பது விவாகரத்து ஏற்படுத்துவதற்கு உரிய ஏற்புடைய ஸ்தானங்கள். அதனாலதான் சொல்றோம், ஏழாம் பாவாதிபதி 6-12 மறைந்து ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையிலும் இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய ஏற்படும். அதே போல ஏழாம் பாவாதிபதி பகையாவோ நீச்சமாவோ அஸ்தமனமாவோ வக்ரமாவோ ஏற்பட்டு அந்த ஒன்பதாம் பாவாதிபதி வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய சிச்சுவேஷன் என்பது ஏற்படும். சரி, இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்ப லக்னம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது முன்னாடியே சொன்னேன், ஏன்னா லக்னம் தான் எண்ண ஓட்டம் செயல்திறன் ஈடுபாடு, அந்த லக்னத்தின் செயல்பாடு ஈடுபாடு இருந்தால் மட்டுமே இருதார அமைப்புக்கு ஒத்துழைப்பார்கள். அதனால முன்னாடியே சொன்னோம், சில பேர் டைவர்ஸ் ஆகும், உடனே தனியா வாழக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப லக்னம் அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது அது நம்ம இப்ப பார்க்க முற்பட போறோம். அப்ப ஒன்பதாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்து அந்த ஏழாம் பாவத்தையோ ஏழாம் பாவாதிபதியோ பாபகரங்கள் சூழக்கூடிய சிச்சுவேஷன்லயும் இருதார அமைப்பின் ஏற்படும். அது ஒன்பதாம் பாவாதிபதி இருந்து இரண்டாம் திருமணம் குறிக்கூடிய அதிபதி, அந்த அதிபதி ஜாதகரோட லக்னத்துல உட்காரும் போது அந்த ஆர்வம் வந்து ஏற்படும். அதே டைம்ல அந்த ஏழாம் பாவத்துல பாபகரங்கள் சூழக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த ஏழாம் பாவம் முதல் திருமணம் வலு குறைந்து இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய சிச்சுவேஷன் பத்தி இருக்கும். அதே போல இது அப்புறம் ரிவர்ஸா போட்டுக்கணும், லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இரண்டாம் திருமணத்தை குறிக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்து அதே போல அந்த ஏழாம் பாவாதிபதி வலு குறையும், சில பேர் வக்ரமாவோ நீச்சமாவோ அஸ்தமனமாவோ சிச்சுவேஷன்லயும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இவங்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படும். இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், செகண்ட் சொன்ன விஷயம், இப்படி இது அமைப்புலையும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இதுவே பரிவர்த்தனையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனைப்பட்டு ஒன்பதாம் பாவாதிபதி லக்னாதிபதியும் பரிவர்த்தனைப்பட்டு ஏழாம் பாவாதிபதி வலு குறைந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் இவர்களுக்கு இருதார அமைப்பு என்பது ஏற்படும். இது போல காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகத்திலையும் இருதார அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் பத்தி இருக்கும். சரி, இது போல அமைப்பு இருக்கு. வேற என்னென்ன அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்து ஏழாம் பாவாதிபதி லக்னாதிபதிக்கு 6-8-12 சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானத்தில் இருந்தால் இவர் இருதார அமைப்பின் ஏற்படும். அதாவது லக்னாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் இரண்டாம் திருமணத்தை குறிக்கிற ஒன்பதாம் பாவாதிபதியும் தம் ஸ்தானங்களில் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். ஏழாம் பாவாதிபதி லக்னத்துக்கு 6-8-12 மறைய வேண்டும். இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு முதல் தாரம் வலு இழந்து இரண்டாம் இருதாரம் அமைக்கூடிய சுச்சுவேஷன் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். சரி, இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் பாக்கணும்னா, நவாம்சம் என்பதுதான் வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அதாவது வர்க்க சக்கரங்களை நவாம்சம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையும் மன வாழ்க்கையும் எப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும், அவர்களுடைய பொருளாதார நிலை என்பது எப்படி இருக்கும், அவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பது எல்லாமே வந்து நவாம்சத்தை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நவாம்சம் என்பது ஒரு ராசி கட்டத்தை 9 சம பாகமாக பிரித்து உருவாக்கக்கூடியதா நவாம்சம். அப்ப அந்த நவாம்சத்தில் எப்படி இருக்கணும்ன்றத பாக்கணும். அதாவது ராசி கட்டத்தின் ஏழாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் சுக்ரன் செவ்வாய் குரு இது போன்ற பாவ கிரக அமைப்புகள் நவாம்சத்தில் எந்த அமைப்புல இருக்கு, எப்படி வலுப்பட்டு இருக்கா, வீக்கா இருக்கா, இதான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும். நவாம்சத்துல லக்னத்தை பாவ கிரகங்கள் சூழ்ந்து இருக்கா, ஏழாம் பாவத்துல எப்படி இருக்கு, ஒன்பதாம் பாவத்துல எப்படி இருக்கு, இது போன்ற நவாம்சத்தை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு முடிவுக்கு என்பது ஏற்படலாம். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இறுதியாக ஏழாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சேர்க்கை பெற்று, அதாவது ஏழாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சேர்க்கை பெற்று லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்தாலும் இருதார அமைப்பு என்பது ஏற்படும். அது போல உங்க எண்ணற்ற காம்பினேஷன் இருக்கு. இது போல அமைப்புகள் இதெல்லாம் முக்கியமான காம்பினேஷன். இது போல அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு முதல் தரம் வலு இழந்து இரண்டாம் தரம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உருவாகும். அதனாலதான் சொல்றோம், நாள் பார்த்து கோல் பார்த்து என்று சொன்னாலும் அந்த கோலை முழுமையாக பார்க்க வேண்டும், தெளிவாக பார்க்க வேண்டும், குணாதிசயங்கள் ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும். பணத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது, குணாதிசயங்கள் ஒத்துப்போகிறதா என்று பார்த்தால் மட்டுமே நீடித்த நிலைத்த நிம்மதியான மன வாழ்க்கை ஏற்பட்டு அனைத்து விதமான இன்ப துன்பங்களிலும் ஒன்று கூடி வாழ்வார்கள் என்று சொல்லி. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஜாதக பக்கம் தேவைப்பட்டால் என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இந்த போன்ல அந்த வீடியோல கொடுத்துருக்காங்க, அதன் மூலமா நாளைக்கு நீங்க ஜாதகம் பாத்துக்கலாம். இப்போது உங்களிடம் விளையாடுகிறேன். உங்களுடைய அஸ்ட்ரோ பரத்கரன், நன்றி, வணக்கம்.